வணக்கம் நண்பா. நம்ம டெய்லி லைஃப்பில், அதாவது நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களில் ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஃபன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான 5 ஃபன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளில் சில பேர் இருப்பாங்க, எந்த பொருள் நான் வாங்கினாலும் ஆன்லைனில் தான்டா வாங்குவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாட்டு சாணத்தை கூட ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டு சாணத்தில் விற்கிறதெல்லாம் ஒரு ஃபன் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டு சாணத்தை விற்கிறதுல ஃபன் இல்லை, மாட்டு சாணத்தை விற்கிற விதத்தில் தான் ஒரு ஃபன் இருக்குது. அதை இப்போ பார்ப்போம். இந்த ஆன்லைனில் இவங்க என்ன விற்கிறாங்கன்னா, கவுடங் கேக் 20 pieces 100% நேச்சுரல் ப்ராடக்ட் கவ் கோபார். அதாவது மாட்டு சாணத்தை விற்கிறதா இப்படி டெக்னிக்கல் வேர்ட்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ப்ராடக்ட் கவ்லாம் கிடையாது, பை ப்ராடக்ட் ஆஃப் கவு. அதைத்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ப்ராடக்ட் கவ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா மாட்டு சாணம் வேணும்னா பக்கத்தூரில் போய் மாட்டுக்காரன்ட்டே போய் டைரெக்டாக வாங்கிடலாம்லடா. இங்க இது கூட ஆன்லைன்லாம் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் அவங்க தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ட்டு. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து உள்ளூர் மாட்டு சாணம் கிடையாது, வெளிநாட்டில் உள்ள மாடு போட்ட சாணத்தை இம்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறாங்க, ஐட்டம் கண்டிஷன் வந்து நியூவா, கப்பல்லேருந்து இறக்குமதி பண்ணியும் அந்த ஐட்டம் கண்டிஷன் நியூவாக தான் இருக்குமா அப்படின்ட்டு நீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. புதுசா இல்லை பழசு, நீ எதை சொல்கிற, நீ எதை கேட்குற? இதே வெப்சைட்டில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செல் ஒன்று வாங்கினான், மோட்டோவில், 15,000 ரூபாய்க்கு. மேட்ரு தெரியுமா உனக்கு, புதுசாக ஒரு மொபைல் எடுத்துருக்க மச்சான், 13,000 ரூபாடா. செல்லு ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே ஒர்க் ஆகல. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸு. இங்கே இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க, இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ. அடுத்தபடியாக நம்ம சிங்கார சென்னையில் உள்ள நங்கநல்லூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு ஜவுளி கடையை பத்தி தான். மறுபடியும் ஜவுளி கடையை அல்ல அல்ல கடலை ஓபன் பண்றோம். ஜவுளி கடையில் என்னடா வித்தியாசமா இருந்துற போது, எப்பயும் போல ட்ரெஸ் பெட்ஷீட் இந்த மாதிரி விஷயம் தானே இருக்க போது, இதுல என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்லை. அப்படி என்னென்ன விஷயம்லாம் இந்த கடையில் இருக்குது அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். நீ வெளியில படிச்சு பார்க்கல என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குர்தாஸ், அடுத்து டிசைனர் ட்ரெஸ் மெட்டீரியல், நாட் அ மெட்டீரியல், மெட்டீரியல். தெரியுது, நீ மூடு. இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அடுத்து நைட்டிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ், மென்ஸ் அண்ட் குயில்ஸ். இந்த கடையில் குழந்தைகள், ஆடவர்கள் இவங்களெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் கடைக்காரங்க எழுதி கொடுக்கும்போதே தப்பாக எழுதி கொடுத்தாரா, இல்லாட்டி பேனர் அடிக்கிறப்ப தப்பாக பிரிண்ட் பண்ணாங்களா, என்னென்னே தெரில. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழ்நாடு போலீஸே திணறிக்கிட்டு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரும் அந்த ஏரியா பக்கம் இருந்தீங்கன்னா, அந்த கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி போர்டை மாற்றுங்கண்ணே, தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. போகிறதான் போகிறேன், இந்த நாயே உசுவில் பற்றிட்டு போ. அவ்வளோதானே, பற்றி விட்டால் போகுது. எதுக்கும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா? குட் மார்னிங் சார், சென்னையில் உள்ள நங்கநல்லூரில் டிக் ஃபிட் அப்படிங்கிற கடையா சார்? யாருண்ணா? சென்னையில் நங்கநல்லூரில் டிக் ஃபிட் அப்படிங்கிற கடையா சார்? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து வயசானவங்க, அதெல்லாம் சம்மந்தம் இல்லை. இந்த கடை தெரியாதா சார் உங்களுக்கு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஏர்போர்ட்டில் உள்ள இண்டிகேட்டிங் போர்டு, இல்லைன்னா மென்ஷன் போர்டு, எப்படினாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு லாங்குவேஜில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஷ் பர் கானா சக்த மனாஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தரை மேல் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அப்படி இங்கிலீஷில் பார்ப்போம், ஈட்டிங் கார்பட் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. கார்பெட்டை சாப்பிடக்கூடாதா, இல்லாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 200 பெரியார் இல்லை, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? அநேகமாக நம்ம கருத்துப்படி இந்த ஏர்போர்ட்டில் அதிகமான நாய் சுற்றும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாய் தான் அங்கங்கே கிடக்கிற துணியை கார்பெட்டெல்லாம் பிடிச்சி இடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த போர்டை, அதுக்காண்டி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஹிடன் டீடைல்ஸ் கண்டுபிடிக்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட் என்ன ஏர்போர்ட் அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள்.
கரெக்டா யோசனை பண்ணிருக்கேன். சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். என் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இது அநேகமாக சென்னை ஏர்போர்ட்டை தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இத்தனை நாளாக நீங்கள் குடிக்கிற தண்ணியில் என்ன மாலிகுலர் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு நான் கேட்டு அதுக்கு நீங்கள் H2O தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா என்னவா? இந்த விளம்பரத்தை கொஞ்சம் பாருங்களேன். நவ் வாட்டர் வித் H2O. நீங்கள் உடனே நினைப்பீங்க, அப்போ நம்ம இத்தனை நாளாக குடிச்சிக்கிட்டு இருந்த தண்ணியில் H2O இல்லையா, C2O, N2O இந்த மாதிரி ஏபிசிடியில் ஏதோ ஒரு 2O தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் டக்குனு யோசிப்பீங்க. ஏன்னா இப்போ தான் முத முதலே இந்த உலகத்துக்கு H2O வாட்டரை அறிமுகமே படுத்துகிறாங்க. இனிமேல் உங்கள்கிட்ட யாராச்சும் என்ன தண்ணி குடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மினரல் வாட்ரு அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க, H2O உள்ள வாட்டரை தான் குடித்தேன் அப்படின்னு கெத்தாக சொல்லுங்கள். ரொம்ப பெருமையாக இருக்கு, தேங்க்யூ. இந்த பேனர் கொஞ்சம் பாருங்களேன், லேடிஸ் ஹாஸ்டல் ஆல்சோ ஃபர்மன். டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தப்புங்கிற மாதிரி தோணும், ஆனால் எனக்கு இது கரெக்ட் மாதிரி தோணுது. உங்களுக்கு இது தப்புன்னு தோணுச்சு அப்படின்ட்டா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. எதையாச்சும் சொல்லியா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.